வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய இளைஞர்களுக்கு வந்து என்னென்னா விளையாட்டு துறையில் வந்து இப்போது நிறைய இளைஞர்கள் வந்து அதில் ஈடுபாடு செய்து கொண்டு இருந்தாலும் விளையாட்டு துறையில் வந்து அவங்களுடைய ஈடுபாடு வந்து மும்முரமாக இருக்கணும், முழுமையாக இருக்கணும். அதாவது விளையாட்டுத் துறையில் வந்து நீங்கள் வந்து ஒரு சிறந்த ஒரு விளையாட்டாளராக வரணும்னா நீங்கள் வந்து நம்பர் ஒன் வந்து உங்களுக்கு வந்து அந்த கட்டுக்கோப்பு, அந்த டிசிப்ளின் வந்து உங்களுக்கு வேணும். நீங்கள் எப்போ நீங்கள் வெளியில் போனாலும் நீங்கள் வந்து ஒரு விளையாட்டாளர் என்பதை வந்து எல்லாருக்கும் தெரியணும். அதாவது உங்களுடைய உடை, உங்களுடைய அந்த நீங்கள் உடுத்துகிற அந்த விதம், நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு சப்பாத்து போட்டு ஒரு சாக்ஸ் அணிந்து, அப்புறம் உங்களுடைய அந்த ட்ராக் பாட்டம் இருக்குல்ல, ட்ராக் பாட்டம், அது ஒரு ப்ராப்பர் டிஷர்ட், அதாவது விளையாட்டு துறையில் சம்மந்தம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டீஷர்ட்டையை வந்து நீங்கள் அணைந்து நீங்கள் அந்த மாதிரி இருந்தீர்கள் என்றால் பார்க்கின்ற அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு விளையாட்டாளர் என்று அவங்களுக்கு சிறப்பாக தெரியும். அது மாற்றமல்ல உங்களை வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து எடுத்துக்குவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஒன்று, அடுத்தபடியாக நீங்கள் வந்து ஆலயங்களுக்கு செல்லும் போதும் வந்து உங்களுடைய அந்த அந்த தலைமைத்துவத்தை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும். உங்களுடைய உடை, சமய உடையில் போகிறது, நல்லா திருநூறு வந்து அழகாக ஆடுகிறது, இதெல்லாம் வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஏன்னா சமுதாயம் உங்களை பார்க்குறது, அதே நேரத்தில் வந்து இளைஞர்களும் உங்களை பார்க்குறாங்க. மற்ற இளைஞர்கள் வந்து நம்மளுடைய விளையாட்டு துறையில் வந்து மும்முரமாக ஈடுபாடு செய்யணும், ஒரு விளையாட்டாளர் இப்படி தான் வந்து ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பான்னு அவங்க நினைக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து நீங்கள் இருக்கணும். அதே ரீதியில் வந்து மற்ற நேரத்தில் வந்து நீங்கள் இந்த பொது இடங்களுக்கு வந்து நீங்கள் செல்லும்போது மற்ற முதலாளிமார்கள் இவர்களும் வந்து அங்கே இருப்பார்கள். அப்போது வந்து அவர்கள் வந்து உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஏதாவது உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையில் வந்து நீங்கள் வருவதற்கு உங்களுக்கு வந்து அது ஒரு சிறந்த ஒரு ஒரு அடைநிலையாக இருக்கும். உதாரணமாக இப்போது வந்து நிறைய தொழில் இருக்கின்றது. தொழிலாளர்கள் வந்து தொழிலில் வந்து சிறப்பாக செய்கின்ற அவர்களை தேடும் அதே வண்ணத்தில் வந்து நல்ல அவர்களை வந்து அவர்கள் தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அதாவது டிசிப்ளினாக இருக்கின்றவர்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றவர்கள், நல்ல சமுதாயத்தில் வந்து நல்லா சிறப்பாக எல்லாரோடமும் அணுகமாக இருக்கின்ற அவர்களை வந்து முதலாளிமார்கள் வந்து தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ அந்த ரீதியில் வந்து நீங்கள் வந்து மற்றவர்களுடைய கண்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற அதே வேளையில் வந்து அவர்களுடைய கண்களுக்கு வந்து நீங்கள் தெரிவீர்கள். ஏனென்றால் ஒரு சொல்லு இருக்கின்றது, நாம் வந்து நம்மளுடைய திறமையை வந்து மற்றவர்களுக்கு வந்து நாம் வந்து சொல்வதற்கு முன்பாக நம்மளுடைய தோற்றத்தை வந்து அவர்களுக்கு வந்து நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் வந்து ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ரீதியில் வந்து உங்களுடைய ஆடை, நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம், உங்களுடைய அந்த பாவனை எல்லாம் வந்து மற்றவர்களை முதல்ல அதுதான் கவரும். அப்போ அவங்க பார்க்கும்போது அந்த புடியை யாருன்னு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது இப்படி இப்படிம்பாங்க, இந்த மாதிரி அவன் என்ன படிச்சிருக்கான்னு அப்புறம் கேட்பாங்க.